ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா. இன்று முதல் விஷ்ணு சகஸ்ரநாமம். இதுக்கு முன்னாடி பூர்வாங்கமான 6 கேள்விகள், கேள்விக்கு பீஷ்மாச்சாரியால் சொல்கிற பதில், அங்கன்யாசங்கள், தியானம் எல்லாம் பார்த்தோம். இன்று முதல் நாமாவளி சொல்ல ஆரம்பிக்கிறார் பீஷ்மாச்சாரியார். இந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை சரக சம்ஹிதை அப்படின்னு சொல்லக்கூடிய வைத்திய கிரந்தம், வைத்தியத்தை பற்றி பேசக்கூடிய கிரந்தமானது, எந்த மருந்து கொடுத்தாலும் அந்த வியாதிஸ்தன் பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஜபிக்கணும், ஜபிச்சா அது எந்த தீவிரமான வியாதியாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பெருமை சொல்கிறார் வைத்திய சாஸ்திரத்தில் போய். அதே மாதிரி கர்மகாண்டங்களை சொல்லக்கூடியதான காமிய கர்மாக்கள், குழந்தை பிறக்கணும் பண்ணக்கூடிய யாகம், ஒரு 10 நாள் ஹோமம் பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோம், அது மாதிரி பாகவத சப்தாகம், இது மாதிரி உள்ள பூஜா ஹோமங்கள், ஜபங்கள், பாராயணங்கள், இது மாதிரி உள்ள கர்மாக்கள்லையும் அந்த கர்மா சபலமாகணும், அந்த கர்மா தோஷம் இல்லாமல் பூர்த்தி ஆகணும், லோபம் இல்லாமல் பூர்த்தி ஆகணும்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஆவர்த்தி பண்ணணும்னு போய் சொல்கிறார். ஆக இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துடைய பெருமை அத்தனை இருக்குது. அதில் விஷ்ணு சகஸ்ரநாமத்துள்ள நாமாவளிங்கிறதான விஷயம் இன்று முதல் ஆரம்பம். ஓம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூதபவ்யபவத் பிரபு பூதகிருத் பூதபிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனஹ. இதில் 9 நாமாவளி இருக்கு. விஸ்வஸ்மை நமஹா, விஷ்ணவே நமஹா, வஷட்காராஜ நமஹா, பூதபவ்ய பவத் பிரபவே நமஹா, பூதகிருதே நமஹா, பூதபிருதே நமஹா, பாவாஜ நமஹா, பூதாத்மனே நமஹா, பூதபாவனாய நமஹா. 9 நாமாவளி. இதில் மொதல் நாமாவளி விஸ்வஸ்மை நமஹா, உலகம் அனைத்தும் தாமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். இந்த உலகம் பூரா அவர் தான். இந்த உலகத்தையே விஸ்வரூபியாக பார்க்கணும், விஸ்வமே பகவானாக பார்க்கணும் அப்படின்னு தான் சாஸ்திரமும் சொல்கிறது. நிற்பதெல்லாம் நெடுமாலே விஸ்வதச்சக்ஷுருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்த உத விஸ்வத பாது. வேதமும் அவர் எங்கும் கண்ணும் எங்கும் முகமும் எங்கும் கையும் எங்கும் காலும் உடையவர். அவர் ஒன்றும் இதுக்குள்ளே தான், இதான் சுவாமின்னு ஒரு நிர்ணயம் பண்ண முடியாது. இந்த லோகமே பகவத் ஸ்வரூபமாக இருக்குது அப்படின்னு ஒரு நிற்கிறது. அதே மாதிரி தேவா மனுஷ்யா பசவஹா பக்ஷி விருட்ச சரீசுபா ரூபமே தத் அனந்தஸ்ய விஷ்ணோ பின்னமிவஸ்திதம் ஏ தத்விஜானதா சர்வம் ஜகஸ்தாவர ஜங்கமம் திரஷ்டவியம் ஆத்மவத் விஷ்ணு எதோயம் விஸ்வரூபத்திற்கு. தேவர்களோ, மனுஷர்களோ, பசுக்களோ, புழுக்களோ, பூச்சிகளோ, மரங்களோ, இது அத்தனையும் பகவானுடைய இன்னொரு ரூபம், வேற வேற மாதிரி தோன்றதே தவிர இது அத்தனையும் பகவான் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பார்க்கணும், எல்லாத்துலேயும் பகவானை பார்க்கணும் அப்படிங்கிறார். அதனால் முதோ நாமாவளியே ஓம் விஸ்வஸ்மை நமஹ, உலகமயமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு நமஸ்காரம்னு முதோ நாமாவளி. 2வது நாமாவளி விஷ்ணவே நமஹா. விஷ்ணவே நமஹான்னா எஸ்மாத் விஷ்ணமிதம் சர்வம் தஸ்ய சக்தியா மகாத்மனா தஸ்மாத் விஷ்ணுரிதி கியாதா விஜயர்தாதோ பிரவேசனாத். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்கள்லையும் பகவான் அனுப்பிரவேசம் பண்ணுறார், அதனால தான் விஷ்ணுன்னு பேர். தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிசத்து, வேதம் சொல்கிறது. அதே மாதிரி நாராயண சூக்தமும் மந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதா அனந்தமவ்யயம்லாம் சொல்கிறது. உள்ளும் புறமும் எங்கும் பகவான் இல்லாத இடம் கிடையாது. அதைத்தான் நரசிம்மமூர்த்தியை பற்றி சொல்லும் பொழுது பிரகலாதனும் பகவான் எங்கே இருக்கான்னு கேட்கும்பொழுது எங்கும் இருக்கான்னு சொல்கிறார் பிரகலாத சுவாமி. அதை சொல்கிறார் இங்கே விஷ்ணவே நமஹா. 3வது நாமாவளி வஷட்காராய நமஹா. வஷட்காராய நமஹான்னா யஜ்ய ரூபியாக இருக்கும். சுவாகா ஸ்வதா வஷட்காரம் இதெல்லாம் யஜ்யத்தில் உபயோகப்படக்கூடிய சொற்கள். அந்த ரூபியாக இருக்கான் யஜ்யோ வை விஷ்ணு. வேதம் யஜ்யமே பகவானுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் வஷட்காராய நமஹா. 4வது நாமாவளி பூதபவ்ய பவத் பிரபவே நமஹா. எக்ஸ்
ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரதமரோ பதவி இழந்துட்டார், ஏன்னால் ஒரு முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ அப்படிலாம் சொல்கிறோம். இங்கே அந்த வார்த்தைக்கே வேலை கிடையாது. பூத பவ்ய பவத் பிரபவே நமக, நேற்றும் அவர்தான் தலைவர், இன்றும் அவர்தான் தலைவர், நாளையும் அவர்தான் தலைவர், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இவற்றிற்கெல்லாம் தலைவர்னு நான்காவது நாமாவளி அவருக்கு நமஸ்காரம். ஐந்தாவது நாமாவளி பூத கிருதே நமஹ. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சராசராத்தகான அசையும் அசையாத அத்தனை பொருட்களையும் உண்டு பண்ணினவர், இது பூத கிருதே நமஹ. ஆறு பூத பிருதே நமஹ, தன்னால் சிருஷ்டி பண்ணப்பட்ட அத்தனையும் தாங்கிறவர், அதை பரிபாலிக்கிறவர். பூதபிரன் நஜபூதஸ்தோ மமாத்மா பூதபாவனஹ, எல்லா பொருட்களையும் தாங்கினாலும் காப்பாற்றினாலும் அவர் அதனால் பாதிக்கப்படாதவர் அப்படிங்கிறது இந்த நாமாவுக்கு விசேஷம். பூத பிருதே நமஹ. ஏழாவது நாமாவளி பாவாய நமஹ, எப்பொழுதும் இருப்பவர். எப்பொழுதும் இருப்பவர்னா அழிவு கிடையாதவர், அழிவு இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். ஏழாவது நாமாவளி சத்தியமானவர் அப்படின்னு அர்த்தம். அதற்கப்புறம் எட்டாவது நாமாவளி பூதாத்மனே நமஹ, உயிருக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடியவர், உயிர்களுக்கு பிராணிகளுக்கு ஜீவனாக இருக்கக்கூடியவர் பூதாத்மனே நமஹ. அதோடு கூட ஒன்பதாவது திருநாமம் பூதபாவனாய நமஹ. பூதபாவனாய நமஹன்னா பூதானி பாவயதி ஜனயதி வர்தயதி இது பூதபாவனஹ, உண்டாக்கிறது உண்டாக்குறதெல்லாம் போஷித்து வளர்க்கறது, இது எல்லாமும் பகவான் தான் பண்ணுறான். பூதானி பாவயதி ஜனயதி வர்தயதி இது பூதபாவனஹ, உண்டாக்கினவத்தெல்லாம் வளர்த்து பரிபாலனம் பண்ணக்கூடியவர். இதோட மொதல் ஸ்லோகம் பூர்த்தியாகுது. ரெண்டாவது ஸ்லோகம் பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞோக்ஷரஜேவச. ஓம் பூதாத்மனே நமஹ, முதல்ல ஒரு பூதாத்மனே நமஹ வந்திருக்கு, அது நாலாவது பா பூ அப்படின்னு சொல்லணும். இது பூதாத்மனே நமஹ. பூதாத்மனே நமஹன்னா பரிசுத்தமான ஸ்வரூபம், பூதாத்மனம்னா பரிசுத்தம் பண்ணுறவர், சேவிக்கிறவால புண்ணியசாலியாக பண்ணுறவர், ஸ்மரிக்கிறவாளுக்கு பாபத்தை போக்குறவர், அர்ச்சனை பண்ணுறவாளுக்கு பாபத்தை போக்குறவர். அவரோட எந்த சம்பந்தம் வச்சுருந்தாலும் நமக்கு பாபம் போகும். அதுதான் அசுராளுக்கெல்லாம் பெருமை. அசுரார்கள்லாம் பயத்தினால நினச்சிட்டு இருந்தான் கம்சன், அதனால க்ஷேமத்தை அடைஞ்சான். எதிர்த்துண்டே இரண்யகசிபு க்ஷேமத்தை அடைஞ்சான், ராவணாதிகள் க்ஷேமத்தை அடைஞ்சால் பகவத் சாரூபியத்தை போய் அடைஞ்சாள். அதெல்லாம் என்ன காரணம்னா பகவானோட ஏதாவது ஒரு சம்பந்தம் பண்ணிட்டா கூட போகும். அதனால தன்னை அண்டினவர்களை பரிசுத்தம் பண்ணக்கூடியவர் பூதாத்மனே நமஹ. பரிசுத்தமான ஸ்வபாவம் உடையவர், பற்றற்றவர். பதினொன்னாவது நாமாவளி பரமாத்மனே நமஹ, பரிசுத்தமான இதற்கு மேலே இல்லாத ஒரு சிறந்த ஆத்மா. நாமெல்லாம் சாதாரணமான ஜீவாத்மா, அவர் பரமாத்மா. பன்னெண்டாவது திருநாமம் முக்தானாம் பரமாகதையே நமஹ, முக்தி அடைந்தவர்கள் அத்தனை பேரும் இறுதியில் போய் அடையக்கூடிய வஸ்து. முக்தர்கள் ஜீவன் முக்தர்கள் அத்தனை பேருக்கும் சிறந்த இடம். அதனால் பரமாகதையே நமஹ முக்தானாம் பரமாகதி. அடுத்த நாமாவளி அவ்யயாய நமஹ, அழிவற்றவர் அப்படின்னு அர்த்தம். அவ்யயாய நமஹன்னா அழிவற்றவர், மாறுபாடற்றவர் அப்படின்னு அர்த்தம். அதற்கு பிறகு புருஷாய நமஹ. புருஷாய நமஹன்னா புறம் அப்படிங்கிற சரீரத்தில் இருக்கக்கூடியவர். பூர்வமேவாக மிகா சமிதி தத் புருஷஸ்ய புருஷத்துவம். ஆரண்யகன் சொல்கிறது பகவான் தான் புருஷனாக இருக்கான், சரீரத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுனால புருஷா அப்படின்னு திருநாமம். அதற்கு அடுத்த திருநாமம் சாட்சினே நமஹ. சாட்சினே நமஹன்னா நாம் பண்ணக்கூடிய தர்மா தர்மம் அத்தனையும் பகவான் பல்வேறு ரூபம் தாங்கி பார்த்துட்டு இருக்கார், அதை கவனிக்கிறார் பகவான். பகவானுடைய பார்வையில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறதான என்ன முக்கியம். பகவான் சாட்சி பூதராக இருந்து அத்தனை பேரையும் பார்த்துட்டு இருக்காராம். எப்பொழுதும் யாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவர்னு இந்த திருநாமம் பயஞ்சாத திருநாமத்துக்கு அர்த்தம். அதற்கு பிறகு க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, சரீரத்தை அறிபவர். க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, சரீரத்தை அடைந்தவர், க்ஷேத்திரம் எனப்படும் சரீரத்தை அறிந்தவர் அப்படின்னு திருநாமம்.
அதற்கு அடுத்த திருநாமம் அக்ஷராய நமஹா. அக்ஷரன் அக்ஷரன் ரெண்டு பேர். அவள் ரெண்டு பேருக்குமே லோகத்தில் புருஷர்கள்னு தான் பேர். மனித ரூபம் படைத்த அத்தனை பேரும் க்ஷர புருஷன். ஜீவன் ஒரு மனித உருவம்னு வந்துருத்தா அதற்கு அழிவுன்னு ஒன்று உண்டு. இவர் யாருன்னார், இவர் தான் ஆதி புருஷன், அதனால அக்ஷர புருஷன். அக்ஷர புருஷனில் அழிவில்லாத பரவஸ்து அவெல்லாம் க்ஷர புருஷால். நமக்கெல்லாம் இன்றைக்கி எவ்வளவுமா இருக்கோம், நாளைக்கு வயசாகும், வயசானோடனே நம்ம காலம் முடியும். ஆனால் இவர் அக்ஷராஜனமாக அழிவில்லாத வஸ்து அப்படின்னு 17 நாமாவுக்கு இது வரைக்கும் நாம் அர்த்தம் பார்த்துருக்கோம். தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.